ஏழு நாட்கள் புதிய அரசாங்கத்திற்காக கொடுக்கப்பட்ட காலக்கெடு. உறவுகளுக்கு வணக்கம், நான் தான் உங்க தீபா. ஒவ்வொரு நாளுமே இந்த புதிய அரசாங்கத்தில் என்ன மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு, இதை எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ இங்கே நாடாளுமன்ற தேர்தல் சூடு பிடிச்சு கொண்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழர் பகுதியில் கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்திலேயே 6 ஆசனங்கள் தான் தேவை. இருந்தாலும் அதை தாண்டி நிறைய பேர் போட்டிடுறாங்க. யார் யார் போட்டிடுறாங்கன்ட்டு தெரியாத அளவுக்கு இப்போ போட்டிகள் எல்லாம் சூடறி கொண்டிருக்கு. இருந்தாலும் தேர்தல் களமும் இன்னும் சூடு பிடிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இப்போ பழைய அரசாங்கத்தால் எங்களோட புதிய ஜனாதிபதிக்கு நிறைய சவால்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. அந்த வகையில் தான் இன்றைக்கு உதயன் கம்மன் விலை என்ற பழைய அரசாங்கத்தை சேர்ந்த ஒரு ஆளால் மீண்டும் வந்து நம்மளோட புதிய அரசாங்கத்துக்கு ஒரு சவால் விடுக்கப்பட்டிருக்கு. அதாவது, நீர்கொழும்பில் இருந்த கட்டுவாப்பிட்டிய சர்ச்சுக்கு வந்து எங்களோட புதிய ஜனாதிபதி பயணித்திருந்தாங்க. அங்கே போனவர் ஏன் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான எந்த அறிக்கையையுமே கையில் கொண்டு போகல? இவர் என்னத்துக்காக வெறுங்கையோடு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாங்க? யாருமே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கான என்ன குறிக்கோள், இது என்னென்னு நடைபெற்றுச்சு, இதுக்கான முடிவை தரவே மாட்டாங்களான்னு சொல்லி உதயன் கம்மன் வில கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இலங்கையே கதிகலங்க வச்சது தான் இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதல், அதாவது ஈஸ்டர் அட்டாக். இந்த ஈஸ்டர் அட்டாக்குக்கான முடிவு காலம் இன்னமும் கிடைக்கல. பல்வேறு அறிக்கைகளை கொண்டு வராங்க, இது இப்படி தான் நடந்துச்சு, இது வந்து ஒரு அரசின் போட்டியால் நடந்துச்சு, இப்படி பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் உதயன் கம்பன் விலை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டிய ஆலயத்துக்கு எங்கட புதிய ஜனாதிபதி பயணித்த நேரம் என்னத்துக்காக அந்த மறைக்கப்பட்ட இரண்டு பக்கங்களை விட்டுட்டு போனாரு, அதையும் கையில் கொண்டு போயிருக்கலாம் தானே. இவட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கட அமைச்சர், அதாவது புதிய அரசின் அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அதாவது விஜித ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னன்னா, இந்த ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமான பல்வேறு பக்கங்கள் வந்து மறைக்கப்பட்டு விட்டது, அதாவது தொலைந்து போய்விட்டதுன்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதிலடியாக தான் எங்களோட உதயன் கம்பன் விலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொலைந்து போன பக்கங்களை குறிப்பிட்ட 7 நாட்களுக்குள்ள எங்களோட புதிய ஜனாதிபதியால் முன்வைக்கப்படாவிட்டால் தான் அந்த அறிக்கையை முன்வைப்பனு சொல்லி ஒரு சவாலை விடுத்திருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து மறைக்கிறதுக்கான ஒரு நாடகம் தான் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறாங்க. எந்த பக்கங்களுமே தொலைந்து போகவில்லை, எல்லாமே சரியாக தான் இருக்குன்ற ஒரு கருத்தையும் அவர் முன்னுக்க கொண்டிருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ அவர் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான விடயம், இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கையில் எந்த பக்கங்களுமே தொலைந்து போகவில்லை, எல்லாமே சரியாக தான் இருக்குது, முதல்ல அந்த அறிக்கைகளை வெளியில் கொண்டு வர சொல்லுங்கள், இல்லாட்டி குறிப்பிட்ட 7 நாட்களுக்குள்ளே நான் வந்து இதற்கான முழுமையான அறிக்கைகளை வெளியிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமென்று அவர் சொல்லியிருக்கிறாரு. இவர் சொன்னதற்கு இணங்க அடுத்த கட்டமாக மீண்டும் எங்களோட அன்னூர அரசு என்ன சொல்லியிருக்கண்டா, அதாவது எங்களோட அமைச்சரவை பேச்சாளர் விஜித ஹேரத் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கண்டா, இவருக்கு 7 நாள் எங்களுக்கு தவணை தந்தவருக்கு மறுபடியும் 3 நாட்கள் நாங்கள் தவணை கொடுக்குறோம், இந்த 3 நாட்களில் முழு அறிக்கையையும் கொண்டு அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சாருண்டா, எல்லாமே எங்களுக்கும் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு இலகுவான வழியாக இருக்குமென்று சொல்லி அவர் இன்றைய ஊடக சந்திப்பில் ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து அன்னூர் அரசால் வந்து இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக மறைக்கப்படுற பக்கங்கள் என்று சொல்லி அவர் ஒரு கேள்விக்குறியோடு தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. 7 நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த அறிக்கைகளை வெளியிடாட்டிக்கு தான் வந்து வெளியிடுவேன் சொல்லி உதயன் கம்பன் வில சொல்லியிருக்கிறதுக்கு இணங்க அமைச்சரவை பேச்சாளரான விஜித ஹேரத் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, உங்களுக்கு நான் 3 நாட்கள் டைம் தரேன், இந்த 3 நாட்களில் மறைக்கப்பட்ட பக்கங்களை கொண்டு நீங்கள் எங்கள்கிட்ட சமர்ப்பிக்கலாம், இது சம்பந்தமான முழு அறிக்கைகளையும் நாங்கள் வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து தான் பார்க்கணும், ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவல்களும் சூடு பிடிச்சு கொண்டு வருகுது, எங்களுக்கு என்ன தேவை, உண்மையாக என்ன நடந்துச்சு, இதில் மக்கள் இப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இந்த தகவல்களை வெளிக்கொண்டு வரணுமன்றது தான் எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இருந்தாலும் அடுத்த ஒரு விடயத்தை பார்க்கணும், எங்களோட அன்னூர அரசுண்ட புதிய ஆட்டமண்டே சொல்லலாம் என்றால், லஞ்ச ஊழல்களுக்கு எதிரான நிறைய வேலைத்திட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. இருந்தாலும் மக்கள் சொல்கிற பல்வேறு கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தமாக இன்னும் யாருமே அரெஸ்ட் பண்ணலையே, இப்படியே தானே போய்கொண்டிருக்குன்ட்டு தான் எல்லாருமே ஒரு கவலையாக சொல்லி கொண்டிருக்காங்க. இருந்தாலும் இப்போ நடந்திருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாரிய வரி ஏற்பில் ஈடுபட்ட WM மெண்டிசன்
கொம்பனி லிமிட்டட்ன்ற நிறுவனத்தின் அர்ஜுன் அலோசியஸுக்கு எதிரான ஒரு சிறை தண்டனை, அதாவது கிட்டத்தட்ட 6 மாத காலம் சிறை தண்டனை விதிக்க சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா 3.5 பில்லியன் வரி ஏற்பு செய்தவர் தான் இந்த அர்ஜுனா அலோசியஸ். இவங்களையுமே அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் வைக்க சொல்லியிருக்கிறாங்க. மக்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கான லஞ்ச ஊழல்கள், இந்த லஞ்ச ஊழல்களை செய்து இன்றைக்கு இந்த நாட்டை பொருளாதார ரீதியாக பின்தங்க வச்சு பல்வேறு இடங்களில் கடன் வாங்கி மக்கள் வந்து இந்த வரிசை ஜீவத்தில் வாழ்ந்த காலத்தை எல்லாத்தையுமே மீட்டு, இதற்கான காரணம் யார், இதற்கான சொத்து குவிப்பு எங்கெல்லாம் நடைபெற்றிருக்கு, இது சம்மந்தமான வழியில் எங்களுக்கான தீர்வுகளை கொண்டு வருவாங்கன்றதுக்காகத்தான் மக்கள் எல்லாருமே காத்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த முதலாவது சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, எங்களோட புதிய ஜனாதிபதி அவர்களோட அமைச்சரவை என்ன சொல்லியிருக்கண்டா, தொடர்ந்து இந்த லஞ்ச ஊழல்களில் ஈடுபட்டவங்களை வெளியில் கொண்டு வரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், யாருமே கவலைப்பட வேணாம், தொடர்ந்து அவங்களுக்கான தண்டனை கிடைக்கப்பெறும் என்று சொல்கிறதுக்கு இணங்க, இப்போ செல்வந்தர்கள் அதையும் தாண்டி பல ஊழியர்கள் எல்லாமே பயத்துக்கு மத்தியில் வந்துட்டாங்க. தாங்க தங்கட வரி ஏற்புகளை செலுத்திடணும். அதே நேரத்தில் யார் யார் வரி ஏற்பு செய்யாமல் அரசாங்கத்துக்கு காசு கொடுத்து அதன் மூலியமாக பொருட்களை பெற்றுக்கொண்டோமோ இப்போ அவங்களாம் பயத்தில் இருக்கிறாங்க. இந்த நாளுக்கு நாள் ஒவ்வொருத்தோட பெயர் வெளியில் வந்த வகையில் இருக்கிறதால அடுத்த யார் யாரோட பெயர் வரப்போகுதுன்னு தெரியாமல் இப்போ அவங்க வந்து அந்த பிள்ளைகளை திருத்தி கொள்றதுக்காக தங்களை முன்னுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையாகவே நல்ல விடயம் என்றால் நிறைய பேர்கிட்ட நிறைய பணங்கள் வந்து கருப்பு பணங்களாகவே இன்னும் இருக்குது. அப்போ இப்படி லஞ்ச ஊழல்கள் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கும். இப்போ எல்லாருக்குமே தெரியும் எங்களோட ஜனாதிபதியும் மற்றது பிரதமரும் இவங்க பயன்படுத்துறதுக்காகத்தான் இந்த அலரி மாளிகை இருக்கு. இருந்தாலும் இப்போ எங்களோட புதிய ஜனாதிபதி மற்றும் புதிய பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தாங்க வந்து இந்த அலரி மாளிகையை வந்து தங்களோட பொது தேவைகளுக்காக பயன்படுத்த போகிற இல்லை, தாங்கள் வந்து வளமை போல தங்களோட வீடுகளில் இருந்து தான் இங்கே வர போகிறோம். ஏன்னா எவ்வளவு ஒவ்வொரு செலவினங்களையுமே குறைக்க முடியுமோ அவ்வளோத்த குறைச்சா தான் எங்களோட நாட்டை பொருளாதார ரீதியாக மேம்படுத்த முடியும். நாங்களும் வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் அலரி மாளிகையில் இருப்போம், எங்களோட குடும்பத்தை கூட்டிக்கொண்டு இங்கேயே இருந்துருவோம், இங்கே இருந்தால் எவ்வளவோ சொத்துக்கள் வீண்விரயமாகும், அதே நேரத்தில் எவ்வளவோ செலவுகள் வரும், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, வளமை போல் நாங்கள் எங்கடங்கட வீடுகள்லேருந்து வருவோம். இதனால் அரச செலவினங்களை குறைச்சி கொண்டு எங்களோட நாட்டை மேம்படுத்த முடியும் என்ற ஒரு விடயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாகவே எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது, உங்களோட செயற்பாடுகள் எல்லாமே. இவங்களும் தங்களோட வாழ்க்கையில் அடிமட்டத்திலிருந்து தான் இன்றைக்கு இந்த இடத்தை அடைஞ்சிருக்கிறாங்கன்ட்டு இவங்களோட ஒவ்வொரு செயற்பாடு மூலியமாக எங்களுக்கு தெரிய வருது. சரி, இது இப்படியே இருக்கே எல்லாருக்கும் தெரியும் உகாண்டாவில் வந்து எங்களோட முன்னாள் அமைச்சர்கள், அதாவது எங்களோட முன்னாள் அதிபர்கள்ன்றே சொல்லலாம், அவங்க குவித்த சொத்துக்கள் எல்லாம் வெகு சீக்கிரமாக எங்களோட நாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்ற ஒரு செய்தியையுமே இவங்க வந்து தங்களோட தேர்தல் பிரச்சாரங்களில் எங்களோட புதிய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. இப்போ இவங்க இது சம்மந்தமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் இதை வெளியில் கொண்டு வருவோம், கொண்டு வராமல் இருக்க மாட்டோம், ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு நாள்ன்றது இருக்குது, எல்லா தகவல்களையுமே ஒரேடியாக திரட்டி போட்டு அந்த நாளில் எங்கே மக்களுக்காக சேமிக்க வேண்டிய பணத்தை தங்களுக்காக அச்சிடப்பட்டு வெளிநாடுகள், அதாவது உகாண்டாவிலெல்லாம் இவங்க மறைச்சி வச்சுருக்கிறாங்களோ அந்த இடத்துலேருந்து தாங்க மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களோட புதிய அரசுக்கு 7 நாட்கள் காலக்கேடு கொடுக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் அதை இப்போ முறியடித்து 3 நாட்களாக மீண்டும் அதே அரசிற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து தான் பார்ப்போம் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான முழு அறிக்கையும் இந்த 7 நாளாக இல்லை இந்த 3 நாட்களில் வெளியில் வருதான்ற விடயங்களை பொறுத்திருந்து பார்ப்போம். யாராவது எங்களோட சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்ன நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக அமையும். இது போன்ற புது விடயங்களை வரைக்க நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம்.